வெல்கம் டு ஜம்னா கிச்சன். இன்றைக்கி ரெசிபி வந்து சுரக்காய் மசாலா. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள். ஒரு சுரக்காய் வாங்கிக்கோங்க, சின்ன சைஸாக. இந்த அளவு சைஸில் நான் வாங்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. மிளகாப்பொடி, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுருங்க. இது நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, சும்மா அப்படியே எல்லாத்தையும் வதக்க வேண்டியது தான். வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி, அந்த ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஃப்ளேவருக்காக தான் அது போடுறேன். வேணுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுரக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு அதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா பிரட்டிட்டு அடுத்தப்பில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. வெந்து எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுங்க. சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுத்து, வேர்க்கடலை அதை பொடி பண்ணிக்கிறோம். பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேர்க்கடலையை போட்டு பிரட்டி எடுத்துட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போட்டு நீங்கள் பிரட்டி சாதமும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இனிமேல் வேறு வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே நல்லது. சுரக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.